சுப்ரமன் பக்ரூடி கேஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதில் உங்களுக்கு மிச்சினா அழிந்துட்டு பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம கேமுக்குள்ள இன்னைக்கு ஃபிஃப்த் ஆனிவர்சரியோட காலண்டர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதில் குளோவல் ஸ்கின் எமோட் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தினா ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டும் நம்ம கேமுக்குள்ள இன்றைக்கி வந்திருக்கும். ஆனால் இன்னும் ஒரு 30 ஹவர்ஸ் இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணி அந்த எமோட்டில் இருந்து அந்த கன் ஸ்கின் எல்லாமே எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஃபெஸ்டிவலாக நம்ம கேமுக்குள்ள ஒரு நியூ மேப் வருது பார்த்தீங்களா. அந்த ஒரு நியூ மேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு லைக் இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு போங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்து நம்ம அப்டேட்ஸ் அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவுமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம கேமுக்குள்ள வரப்போகிற நியூ மேப் அண்ட் ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்கு வரப்போகிற நியூ ஈவெண்ட்லாம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறதால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ கேம் க்ளைம் டேட்டா வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல பறக்கிற மாதிரி கொஞ்சம் வேகமா ஜம்ப் பண்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கு. இந்த மேப் உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன். இதுல உங்களுக்கு எந்த பிளேசஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ சென்டர்ல ஒரு மிஷின் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது மேல போய் நின்னீங்கனாலும் அப்படியே லைட்டா மூவ் ஆகிற மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு இது வரும். ஆனா ரொம்ப தூரம் பறக்க மாட்டேங்க. நம்ம இருக்கிறது ஒரு ரூம் தான். ரூமுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலகமே இருக்க மாதிரி இருக்கு. இதே ஒரு மேப்பை கொண்டு வந்திருக்கலாம் மட்டுக்கு, அவ்வளவு பெருசு இருக்குது. கண்டிப்பாக இது ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் இது ரேங்க் மேட்ச்லையும் கொண்டு வந்துருவாங்க. அப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ரெண்டாவது பிளேஸ்க்கு நம்ம போயிடலாம். ரெண்டாவது பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மேப்பே ஒரு டெக்னாலஜியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹையாக ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ஃபெசலாக கொடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. அந்த ஒரு ரூம்குள்ளே போனதுக்கே அவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பிளேஸில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் சென்டரில் ஒரு பில்டிங் மாதிரி பெருசாக இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பை பார்க்கும்போது எல்லா மேப்பும் பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா மேப்பையும் கலந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சென்டரில் இருக்க பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் தானே இருக்கு. வெறும் பில்டிங் மட்டும் இருக்குது, அது மேலே ஏறிட்டு வேணால் இறங்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது பார்க்கும்போது ஜிப்லைன் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மேலே ரெண்டில் கம்பி மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதான் ஜிப்லைனு. வேற லெவலில் இருக்கே. ஸோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போய் பார்த்துடலாம். இந்த இடம் பார்க்க ஒரு பாலைவனமாக இருக்குது. ஒரே மேப்பில் இத்தனை இடம் கொடுத்து வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இந்த ரவுண்டுக்குள்ளே உள்ளே போகலான்னு நினச்சேன், பட் மண்ணை கொட்டி மூடி வச்சிட்டானுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் உடஞ்சி கிடக்கு. சைடில் ஒரு கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பாவை கூட விட்டு வைக்கல, வெறும் அட்டையை நான் நட்டு வச்சிருக்க மாதிரியே வச்சுருக்கானுங்க. ஸோ ஃபுல்லாகவே டேமேஜாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே டேமேஜாக தான் இருக்குது. மேபி வார் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸில் அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. மரம் கூட பாருங்களேன், வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது, அதில் கிளையே இல்லை. அப்புறம் இது கண்டிப்பாக டேஞ்சர் பிளேஸாக தான் இருக்கும். ஆனால் இது மேப்பில் ஒரு மூலையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல இறங்குறதே பெரிய விஷயம் தான். நம்ம கேமில் இது வரைக்கும் டென்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் ஒரு கம்பியை நட்டு வச்சு ஒரு துணியை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டே பில்டிங்கில் கட்டி வச்சிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒழிஞ்சிக்க தான் முடியாது. எனிமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தட்டு போயிடுவோம். ஸோ கே மேக்கில் இப்போ நம்ம வேறு பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இது அந்த மேப்பில் இருக்க பேரெலாம் எனக்கு தெரியல அந்த பிளேஸுக்கெலாம். ஏன்னா பேரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லலை. இந்த இடத்துல ஒரு பஸ் இருக்குது, எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கத்தெல்லாம் போய் பார்த்தேன். பட் எடுத்து ஓட்ட முடியல, வெறும் ஷோகேஸ்க்கு நிறுத்திருக்காங்க. இது நம்ம இமேஜை பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ கொடுத்து வச்சிருக்காங்க, அது மேலே ஏறலாம். ஏன்னா அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைனே போகுது. இந்த மேப் நம்ம கேமுக்குள்ள வரும்போது சின்ன சின்ன சேஞ்சஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரியே வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய பிளேசஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ கைஸ், ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஃபெஸ்டிவலாக நம்ம கேமுக்குள்ள நிறைய ஈவெண்ட்ஸ் கொண்டு வராங்க. நியூ டாப் கிரிமினல் பண்டர், அதே மாதிரி எல்லா எவல்யூஷன் கன் ரிட்டர்ன், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு டைமண்ட் கண்டிப்பாக பத்தாது. டைமண்ட் அண்ட் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப் பற்றி பார்க்கலாம். ப்ரோபோ அப்படிங்கிறது தான் இதோட நேம். இது ஒரு ட்ரைனிங் ஆப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜென்ரலான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷ் கிடைக்கும். இதுலேயே உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியும் சூஸ் பண்ணிக்கலாம். கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கரெக்டான ஆன்சர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கிடைக்கும். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம். இன்னொன்று அமௌண்ட்டை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி எதுக்கு வேணுமா நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம். இதில் எப்படி கொஸ்டின்
கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு கரீனா ஃப்ரீ ஃபயர் ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்கு ரெடீம் கோட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சும்மா எஸ்என் கொடுக்குறேன். எஸ்ஆர்னோ அப்படிங்கிற எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற ஆப்ஷன் கரெக்டாக வந்துருச்சுன்னா கேஷ் கிடச்சிரும், அது நீங்கள் அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் இருக்கும், வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ மேப்லாம் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபுல் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் ஒரு நாலு பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, நான் ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோவே சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஈவெண்ட்டை பற்றி பார்க்க முடியாது. அதனால் நான் ஃபுல் மேப் உங்களுக்கு நான் வீடியோ கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேப்பும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அண்ட் நம்ம இன்றைக்கி கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆனிவர்சரியோட காலண்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்த மாதிரியே தான் ரிவார்ட்ஸும் இருக்குது, அந்த நியூ கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கன் ஸ்கின்னு, க்ளோவால் ஸ்கின்னு, எமோட்டு, கார் ஸ்கின்னு எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது அப்படியே தான் வந்துருக்குது. இந்த ஈவெண்ட்டில் மெயின் ரிவார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டு, அந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ரிவார்ட்ஸில் கிடச்சிரும். அதே மாதிரி கன் ஸ்கின், க்ளோவால் ஸ்கின் கேரக்டர்லாம் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஃபிஃப்த் ஆனிவர்சரி. பட் ஓப்பன் பண்ணோம்னா வச்சுக்கிங்களா இந்த மாதிரி டைமிங் ஓடும், இன்னும் 39 மணி நேரம் இருக்குது, 40 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆகும். ஆனால் நம்ம இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட் எப்போ ப்ரோ எங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 5ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பட் அந்த ஈவெண்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், அந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ள போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே ஈவெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் ஒன்று இருக்கும், மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும். காலண்டரில் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஓல்டு பண்டில் மென்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே தான் இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பண்டில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், அதுக்கும் நம்ம மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல கேரக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கன் ஸ்கின்னாக இருக்க மாதிரி இருக்கும் ரிவார்ட்ஸில், பட் அந்த இடத்துல நமக்கு கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த காலண்டரில் ஹீரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ கேரக்டர் தான் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் அந்த மேப்லாம் நம்ம ப்ளே பண்ணுறது மூலிமா நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேப் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு பிளேஸும் நம்ம ப்ளே பண்ணி அன்லாக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். மேஜிக் ஃப்ரேக்மெண்ட், அதே மாதிரி வேறு ஏதாவது ரிவார்ட்ஸ் கிடைக்கும். என்ன ரிவார்ட்ஸுங்க கெட்டதில்ல, அந்த காலண்டரில் மென்ஷன் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா. அண்ட் அதுக்கடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கேப்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, சாரி கன்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கன்னெல்லாம் நம்ம எடுத்து ப்ளே பண்ணி அன்லாக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன் ஸ்கின் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அந்த காலண்டரில் ஃப்ரீ கன் ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா, அது இப்படி தான் க்ளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஈவெண்ட்டை காமிக்கிறேன், கன்ஃபார்ம் ஆனது நான் ஸ்டூடியோவில் கூட உங்களுக்கு நான் இன்னொரு தாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் மாஸ்டர் ட்ரக் ஸ்கின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்க கன் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் இருக்காது. ஸோ இது சும்மா அதில் இருக்க ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இருக்குது, ஆனால் அது இருக்காது, நமக்கு காலண்டரில் இருந்தது ரிவார்ட்ஸ் தான் அதில் இருக்கும். இதெல்லாம் ஓகே ப்ரோ, அந்த ஃப்ரீ அமௌண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ரிவார்ட்ஸாகவே கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம கேமுக்குள்ள நியூவா லிமிடெட் டைமண்ட் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்போது, இந்த லிமிடெட் டைமண்டை பற்றி நம்ம நேற்று வீடியோவில் தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு கேமுக்குள்ளே அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஸ்கின், அந்த கன் ஸ்கின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த லிமிடெட் டைமண்ட் எப்படி போய் க்ளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெய்லி மிஷன்ஸ் மூலிமா தான் கிடைக்கும். நீங்கள் பயப்படுத்தவளோ ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்லணும்னாலும் கண்டிப்பாக ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இதுவும் கொஞ்சம் பெருசாக போகும் வீடியோ. ஸோ அதனால் நான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா தான் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்க முடியும், டக்குன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இன்றைக்கே நிறைய பேர் அது கேட்டிங்கன்னா நாளைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே மக்கள், இந்த விடுத்து முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட விட பிளக் நம்ம ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்துருந்த நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம கேமுக்குள்ள வரப்போ ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஈவெண்ட்டை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஈவெண்ட்டே ஓப்பன் ஆகலாம், நம்ம காமிச்சு அது தெரிஞ்சுக்குவாங்க. அது கூட இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டை காமிச்சிருப்போம், அது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஒரு பெஸ்ட் நோட்டீஸ். சந்திப்போ. நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான். நீதல்டா சாதிப்ப, உனக்கு என்ன தெரியும்? என்னன்னா நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.